தன்னுடைய மகனை பாலுகோபனை அனுப்புகிறார். அந்த பாலுகோபன் சூரபத்மனுடைய சகோதரன் தாரகாசூரன் யானைமுக அசுரன் இப்போது கோயம்பேடு குமாரிடம் சண்டையில வந்து கொண்டிருக்கிறார்கள். அசுர வரும்போது சாமிக்கு பக்கத்தில் கொஞ்சம் வழி கொடுங்க, சாமி சுத்தராமலை தயவுசெய்து வழி கொடுங்க. வெற்றி பேர் முன்னெடுக்க கோயம்பேடு குமரனுக்கு, கோயம்பேடு குமரனுக்கு, கோசநகர் குமரனுக்கு, கோசநகர் குமரனுக்கு, திருப்பூர் முருகனுக்கு, திருப்பூர் முருகனுக்கு, கந்தசஷ்டி முருகனுக்கு, கந்தசஷ்டி முருகனுக்கு, சூர சம்ஹாரம் செய்தவனுக்கு, தாராசூரனை சம்ஹாரம் செய்தவனுக்கு, யானை முகன் தாரகாசுரனை சம்ஹாரம் செய்தவனுக்கு, கோசநகர் குமரனுக்கு, கோயம்பேடு முருகனுக்கு, பக்தர்களை காப்பவனுக்கு, காவடி பிரியனுக்கு, கோயம்பேடு முருகனுக்கு, முதற்பாக திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, முதற்பழங்கி திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, தாரகாசுரனை வென்றவனுக்கு. இதோ முதலில் மனித மரியில் அவருடைய மகன் வந்து கொண்டிருக்கிறார். வெற்றிவே என்பவர்களுக்கு, வெற்றிவே என்பவர்களுக்கு, கோயம்பேடு குமரனுக்கு, கோயம்பேடு குமரனுக்கு, எங்கள் கோயம்பேடு குமரனுக்கு, குறைகளை கேட்கும் கோசலங்கள் குடங்களுக்கு, பண்டாரை வாழ்வுக்கு வல்லுங்கட்டவர்களுக்கு, திருச்செந்தூர் வாழ் மகனுக்கு, திருப்பரங்கன்ற மகனுக்கு, சோழசம்மானம் செய்வதற்கு, என்பவர்களுக்கு, என்பவர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு, தந்தவர்களுக்கு, காட்டுகையவர்களுக்கு, உபயோகம் பாலனுக்கு, எங்கும் ஞானவழி தந்தவனுக்கு, முருகனுக்கு, ஆரோக கடவுளுக்கு, ஆன்மீக பிரச்சாரைக்கு, அந்த வீரர்களுக்கு, தாரகாசுர சம்மானம் செய்தவனுக்கு, தாரகாசுர சம்மானம் செய்தவனுக்கு, பாலுகோமனை சம்மானம் செய்தவனுக்கு, வெற்றிவேர்களுக்கு, திருச்செந்தூர்களுக்கு, கந்தசஷ்டிவர்களுக்கு, சூரசம்ஹாரம் செய்தவனுக்கு, முதல் சூர சம்ஹாரம் செய்தவனுக்கு, வெற்றிவேர்களுக்கு. இதோ சூரசம்ஹாரம் சக்தி வேறுவர் இந்த தாரகாசுரனை பாலுபவனை வந்துவிட்டார் நம்முடைய குமரன். அடுத்து வருவதுதான் கஜமுகம் தாரகாசுடைய கஜமுகம். யானை முகத்தோடு வந்து இந்த கோயம்பேட்டில் எழுந்திருக்கும் திருச்செந்தூர் முருகனைப் போல் எழுந்திருக்கும் கோயம்பேட்டு குமரனின் சண்டை சாமிக்கு வழிவிட்டு நின்று சாமியை தரிசனம் பண்ணுங்க. இந்த குமரனை தரிசனம் பண்ணால் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்க்கும். குறைகளை தீர்க்கும் கோயம்பேடு குமரன் என்றுதான் நம்முடைய அருள்மொழியார் சொல்லியிருக்கிறார். ஆகினால்தான் இந்த கோயம்பேடு குமரனுக்கு ஒரு சக்தி உண்டு.
இந்த கமரனை கும்பிடுவது என்றென்றும் சொச்சமாக இருப்பார்கள். இந்த கோயம்பேட்டு குமரனுடைய சூரசம்மாரம் நானெல்லாம் காணப்பட்டோம் என்றால் அந்த முருகன் அளவு நமக்கு எப்போதும் உண்டு. முருகன் நம்மளை எப்போதும் காப்பாற்றுவார். இப்போது ஆன மகன் தாரகாசுரன் இவன் தான் அந்த கிரவுன் சுமலையை ஏற்படுத்தி தன்னுடைய சூரபத்மனை காவலாக வைத்து இருந்தான். இவனுடைய சகோதர பக்தி யாராலும் நினைக்க கூட பார்க்க முடியாது. அவ்வளவு சகோதர பக்தி. தங்கள் அண்ணன் தேவர்களை துன்புறுத்தி குமரனுடனே சண்டை போடுகிறானே என்று தெரிந்தும் தன்னுடைய அண்ணனுக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்று அந்த கடலிலே இருக்கும் அண்ணனுடைய மாளிகையை மறைப்பது போல் தன்னை ஒரு கிரவுன் சுமலையாக ஏற்படுத்தி இந்த உலகத்துக்கே தெரியாதபடி மறுத்ததாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த மலையை ஏற்படுத்தி சகோதர ஒரு பாசத்தை ஏற்படுத்தியவர் இந்த தாரகாசுரன். கஜமுகம் கொண்ட தாரகாசுரன் சகோதரத்துக்கு எடுத்துக்காட்டு உள்ளவன். இது ஏன் என்று சொல்கிறார் என்றால் நாமும் நம்முடைய தெய்வங்கள் வகுத்த வழியை பற்பற்றோம். சுவாமிக்கு போய் வழிபடுங்க, அரோகரா சொல்லுங்க, அரோகரா 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 அரோகரா. கோயம்பேட்டு குமரனுக்கு, கோயம்பேட்டு குமரனுக்கு பாராசுரனை உண்டாகிவிட்டது. இதுதான் நீங்கள் திருச்செந்தூர் சென்றிருந்தாலும் இதே அற்புத காட்சி தான் நாம் கண்டிருப்போம். அதை நமக்கு அவ்வளவு தூரம் செல்ல முடியவில்லை என்றாலும் இங்கே அந்த திருச்செந்தூர் முருகன் சம்மாரம் செய்வது போல் நாம் எல்லாம் காட்சியை கண்டு கொண்டிருக்கோம். நம்முடைய கண்கள் இப்போது மிகவும் குளிர்மையாக இருக்கும். ஏனென்றால் இந்த அரோகரா என்று சொல்லி அந்த முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள். சாமி வந்து பாருங்க, கொஞ்சம் வழிபடுங்க, யாரும் கேளுங்க. இந்த மூன்றாவது அசுரன் எல்லோரும் வழிபட்டு சாமிக்கு சூரசாபனம் செய்ய வரக்கூடிய இப்பொழுது அடுத்துடைய சகோதரன் சிங்கமுகன். சிங்கமுகன் எப்போதும் தன்னுடைய சூரபத்மன் அரசவிலே பக்கத்திலேயே இருப்பார். ஏனென்றால் நம்முடைய அண்ணன் சூரபத்மனுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்று இந்த சிங்கமுகன் தன்னுடைய அண்ணனுக்காக தன்னையே அர்ப்பணித்து இப்போது சூர சம்மாதத்தை செய்து கொண்டிருக்கிறார். குமரனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான், கார்த்திகேயனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான், திருச்செந்தூர் முருகனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார், மூன்றாம் பழகிரி பழனிமலை முருகனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார், நாமெல்லாம் கண்டு கழிக்கும் கோயம்பேடு முருகனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு சண்டை நிகழ்ச்சி நடக்க உள்ளது. நாம் எல்லாம் அரோகரா ஸ்கோட்டம் செல்வோம். எல்லோரும் செல்வோம். அரோகரா 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 கோயம்பேட்டு குமரன் தர்ம சம்பத்தின் வாங்கிய சக்திவேலி சிங்கமுகமாக வந்த சூரபத்மனை தம்பியை சம்மாரம் செய்து விட்டான். யாரும் கொடுக்க வராதுங்க, இன்னும் மூணு இருக்குது, இப்பதான் மூன்று கொடுத்தது. இவங்களாம் எல்லாம் படிச்சது தெரியும். எத்தனை தடவை இங்க சூர சம்மாரம் நடக்குதுன்னு
ஆறு முறை நடக்கிறோம். அந்த ஆறு முறையும் எல்லாரும் வழிவிட்டுக சாமி போட்டு வழிவிட்டு இந்த கோயம்பேடு குமரனை பாருங்க, மனசார பாருங்க. சூரபத்தினுடைய தங்கை ஆட்டு பேரு அசைமுகி என்று சொல்வார்கள், தாரகை. நாம் எல்லாம் அசுரன் என்று சொல்லுவோம், ஆனால் இந்த பெண் அறிந்து கொண்டவர் தாரகை. எல்லாம் வல்ல கோயம்பேடு குமரன் இப்போது இந்த தாரகையை அசமுகி மன்னிக்கும், இது அசமுகி இல்லை, ஆத்து மகன் இல்லை, வேற எதுவும் முகம் பாடுபவனுடைய முகம். பாடுபவன் மாடு உருவமாக வந்து கொண்டிருக்கார். சூரபத்மனுடைய படை வீரர்கள் இவர்கள் எல்லாம் பாடுபவன் மற்ற படை வீரர்கள் இப்போது அரோகரா சொல்லணும். அரோகரா 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 கோயம்பேடு துமரனுக்கு ஓதனையும் துமரனுக்கு கோயம்பேடு துமரனுக்கு கோர சம்மானம் செய்தவருக்கு இப்போது அவருடைய மகன் மாடுபோகன் மாடு வருவனாக வந்து இந்த சோர சம்மானத்தை பெற்றுக் கொண்டான். அடுத்தது அவருடைய படவீரர்கள் வருவதாக நினைக்கிறேன். இன்னும் புலி இருக்கிறது, அந்த புலி அவன் வரும் என்று நினைக்கிறேன். எப்படியோ நம்முடைய குமரன் அத்தனை பேருக்கும் இங்கே அன்னதானம் ஏற்பாடு செய்தார்கள். நாமெல்லாம் போயிட சாப்பாடு இருக்கும்போது இல்லைன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. நாளைய தினம் திருமணம் நடத்தி எப்படி திருப்பரங்கத்தில் தான் குருகனாயிருக்கு நடைபெறும். எல்லா படையினருக்கும் நடைபெற்றாலும் திருமணத்திற்காக ஏற்பட்ட பணிகளில் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் எல்லோருக்கும் தெரியும். மதுரை மாநகரிலே பக்கத்தில் உள்ளது அந்த திருப்பரங்குன்றத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சி போல இந்த கோயம்பேடு குமரன் கோயிலிலே, குருங்காலீஸ்வரன் கோயிலிலே கோயம்பேடு குமரனுக்கு கோசை குமரனுக்கு நாளை தினம் நடைபெற்று 10 மணிக்கு மேல் திருக்கல்யாணம், 12.5 மணிக்கு மேல் அன்னதானம். இப்போது 4வது அஞ்சு 5வது தான் இப்போ நாம சொன்ன அசமொழி ஆடு உருவம் முருகனுக்கு படையிலே ஒருவரான புலி வாகனம் புலி முகத்தோடு வந்து இப்போ கோசநகர் குமரிடம் சம்மாரம் செய்ய உள்ளார்கள். நமக்கு தெரிஞ்ச அரோகரா கோஷத்தை சொல்வோம். அரோகரா 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 அரோகரா
ஹரோகராம் 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 வெற்றிவேலுக்கு தன்னுடைய அன்னையிடப்பட்ட சக்திகளை கொண்டு எப்படி நம்ம குமரன் தொகையெல்லாம் சம்பாதி செய்து கொண்டிருக்கார். இப்போது அடுத்தது பாறை வருவாள் என்று நினைக்கிறேன். பாறை அசுரன் அல்ல, தொண்ணூறு பெண் தந்தவர். பாறையை வந்து முடிந்த பிறகு மனித உருவம் கொண்ட சூரபத்மன் தன்னுடைய மாயினால் மரமாக வருகிறார். அந்த மரமாக வரும் சூரனை அழிக்கக்கூடாது என்று அந்த மரத்தை முழுபாகமாக தவிர்த்து ஹரோகரா 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 ஹரோகரா
நீங்க பேசியது சாமி சுத்தி வந்ததாங்க, சாமி சுத்தி வந்தா வழிவிடுங்க. சரோகரா 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 சோழனுக்கு திரு செந்தூர் அவர்களுக்கு சூரசம்மாரம் செய்த குமரனுக்கு சூரசம்மாரம் செய்த குருவனுக்கு ஆரோக்கிய சம்மாரம் செய்த குமரனுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சூரசம்மாரம் முடிந்து இப்போது இங்கே வந்து நம்முடைய கோயம்புத்தூர் குமரன் மகிழ் வாகனத்திலே இந்த மாலைகளிலே எல்லோரும் மகிழ்ந்தவனுக்கு இருக்கிறார்கள். இங்க சொன்னது போல் நாளை தினம் காலை கல்யாண நிகழ்ச்சி உண்டு. கல்யாணம் காலையில் அபிஷேகமும் 8 மணிக்கு அபிஷேகமும் காலை 10 மணி மேல் திருமண நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. திருமண நிகழ்ச்சி முடிந்த பிறகு எல்லோருக்கும் அறுசுவை உணவு அன்னதானம் கொடுக்க இருக்கிறார்கள். அனைவரும் Thank you.